இங்கு நூதன மோசடிகள் நடைபெறுவதால் பயணிகள் தங்கள் பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஏங்க உடம்பு சரியில்லைங்களா? அட நீங்க வேற ஒண்ணுக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு. இதை தூக்கிட்டு போய் நான் ஒண்ணுக்கு இருக்க முடியுமா? இதை வச்சிட்டு போலாம்னா இதுல வில மதிப்புள்ள ஜாமா வேற இருக்கு. திருடங்க வரை சாஸ்தியா இருக்காங்க. நானும் தாங்க காலில இருந்து ரெண்டுக்கு போகாம இந்த பொட்டிய காத்து கிடக்குறேங்க. அண்ணா இந்த பெட்டிய பாத்துக்குங்க, நான் போய் ஒண்ணுக்கு இருந்து வரேன். அதுதானங்க, போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணா ட்ரெங்க் ஓட்டி பாத்துறான். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. தம்பி போயிட்டு வந்துட்டீங்க, இத பாத்துங்க, நான் போயிட்டு வந்துறேன். பெரிய பொட்டி துணிமணி தாங்க இருக்கு, சின்ன பொட்டியில தான் பாத்துங்க. உங்க பேரு? கோயந்த. நல்ல பேரு. எங்க அப்பா அம்மா வச்சதா? சரி போங்க. கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூருக்கு போனோம்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம். நீ உடற கதைக்கு சென்ட்ரல் ஜெயிலுக்கு தான் போவோம். வகுத்துப்புல போக இப்படி செஞ்சிட்டேன், இனிமே செய்யவே மாட்டேன். செய்ய மாட்டேன்னு சொல்லாதரா, ஏழை கிட்ட செய்ய மாட்டேன்னு சொல்லு. அவரோ ஏழை, மரியாதை அந்த பொட்டி அவர்கிட்ட திருப்பி கொடு. கொடுத்துறேன். அப்ப சோத்துக்கு வழி? அத நான் காட்டுறேன். ஏனே யார் தேடுறீங்க? இந்த நாட்டின் கவலை இல்லாத மனுஷங்களை. ஓஹோ, டாடா பிரலா மாதிரி இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களவா? அவனை போய் புடுற. அண்ணே அது பைத்தியம்னே. பைத்தியத்தோட சேவைதான் நமக்கு தேவை. போய் புடி. அவன் கொக்கு பிடிப்பான், குருவி பிடிப்பான், நண்டு பிடிப்பான், சில பேர் வெட்டக்கோழியா பார்த்து பிடிப்பாங்க. நீங்க என்னடா பைத்தியத்தை போய் பிடிச்சு சொல்றீங்களே? பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ, பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. ஆள் அப்படியே மாத்தி கொண்டா, நம்மளே பார்த்தாலும் நம்ப கூடாது. அண்ணே நாங்க ரெடி. இத பார்த்தா நவாப் நாற்காலி மாதிரி இருக்கா? நவாப்பே யாரும் பார்த்தது இல்ல. இதுல நாற்காலி எங்க கண்டுபிடிக்க போறாங்க? முதல்ல இவங்களை தயார் பண்ணுங்க. எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். முதல்ல நான் சொல்றது நீங்க எல்லாம் கேளுங்க. கேட்டீங்கன்னா கடைசியில தான் பிஸ்கட் கொடுப்பேன். நான் 1000 சொன்னா நீ எவ்வளவு சொல்லணும்? நாங்க சைபர் தான் சொல்லுவோம். 2000 சொல்லணும். சொல்லு. 2000. நீ என்ன சொல்லணும்? 1000 சொல்லுவேன். நீ 4000 சொல்லணும். 4000. நீ என்ன சொல்லணும்? 6000. அறிவாளி, உனக்கு 2 பிஸ்கட். நீ என்ன சொல்லணும்? 8000. நீ என்ன சொல்லணும்? 10000. ஸ்டாப் இட். கரெக்ட். நான் ஸ்டாப் இட்ன்னு சொன்னா நீங்க நிறுத்திடணும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2000, 4000, 8000, 10000, 12000, 14000. மகாராஜா உட்கார்ந்து சேருங்க. இது உண்மையாவா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதோ உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. ஹைதர் அலிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுசா. அவருக்கு பணம் கொஞ்சம் முட, வீட்டுல ரேஷன் பிரச்சனை, அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான்? எவன் வாங்குவானா? இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அவன் அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா. அடடே, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. அவாவோ சேக்கு வாங்க. கீழக்கிற பாயி, பஞ்சாப் சிங்கு. இப்ப விட்டு பாருங்க ஏலத்தை. இரியா அவசரப்படாத, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்க்க வேண்டாமா? அம்மா கிளாரா,
எங்கடா போற? சேர செக் பண்ணிட்டு செட்டப் நகலையும் தெரிஞ்சது நம்ம தோல உருச்சுப்பிடுவாங்க. செக் பண்ணாதானே இங்க கவனி. இதை செக் பண்ணுமா? எஸ் சார். என்ன புனிகள் இரு சத்தம் கேக்கு? என்னம்மா செக் பண்ணி பாத்துட்டியா? செக் பண்ணிட்ட பழகத்து சேர்தா சார். ரூபாய் ஆயிரம், ரெண்டாயிரம், நாலாயிரம், ஆறாயிரம், எட்டாயிரம். பிம்பிளிக்கு பிள்ளாட்டி. பிம்பிளிக்கு பஞ்சாப் மொழியில பத்தாயிரம் அர்த்தம். பன்னெண்டாயிரம். ஸ்டாப் இட். என்ன விளையாடுறீங்களா மேன்? நீங்க எப்ப எல்லாம் விட்டு முடியுது, நான் எப்ப டெல்லி போறது? ஃப்ளைட் டைம் ஆச்சு மேன். புரியாத ஆளா இருக்கியே, ஏதாவது கொடுத்து வெட்டி விடியா? வந்திருக்கிற பார்ட்டியை பார்த்தா பயங்கர விளப்பவும் இருக்கு. எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 12,000 கொடுங்க. அப்படின்னா தமிழ்ல 10,000 சொல்லுவாங்க. பண்ணி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹவ் மச்? 12,000. 10,000 ரூபாய். எங்க பரம்பரை சொத்தே 10,000 ரூபாய் விக்கிறது ரொம்ப பிச்சைக்காரதனம். இருந்தாலும் எங்க தாத்தா பாலிசிக்காக பேரம் பேசாம வாங்குறேன். அதே அவன்கிட்ட கொடு. நீங்க ஏலத்தை நடத்துங்க, அப்புறம் தெரியும். ஜலாலுதீன் பாதுஷா வாழ்க்கை. ஜலாலுதீன் பாதுஷா வாழ்க்கை. ரூபாய் ஆயிரம், ரெண்டாயிரம், நாலாயிரம், ஆறாயிரம், எட்டாயிரம், பிள்ளைக்கு பிள்ளைக்கு பன்னெண்டாயிரம், பதினாலாயிரம், பதினாறாயிரம், பதினெட்டாயிரம், இருபதாயிரம், இருபதாயிரம், ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். பணம் கொடுங்க. மாமா பிஸ்கோட்டா? என்னங்கடா விளையாடுறீங்களா? என்னையா இது? ஆயிரம்னு ஆரம்பிச்சேன். ரெண்டாயிரம், நாலாயிரம். ஐய பைத்தியங்க. ஏய் பிடிக்கடா உங்கள. என்ன சின்ன பானை சின்ன நம்மா சின்ன பானை சின்ன நல்லா சொல்லு பானை சின்ன அடிச்சு சொல்லு பானை சின்ன ஜோரா சொல்லு பானை சின்ன ஜெயிக்கிறத பானை சின்ன எதிர்கட்சிகள் அடிக்கலையா? நம்மால ஏன் ஜெயித்துக்க அடிக்கலாம் வாங்க நண்பர்களே. என்ன ஒரு 40 பக்கம் நோட்டு கொடு. இந்த முகத்தை தொடச்சுக்க, தலைய வாரிக்க. நான் யார மாமான்றனோ மாமான்னு கூப்பிடு, யார மச்சான்றனோ மச்சான்னு கூப்பிடு. சரி அப்பா சௌக்கியமா? எந்த அப்பா? உங்க அப்பா தான். அம்மா சௌக்கியமா? ஏண்டி உங்க அப்பா சித்து 2 வருஷம் ஆகுது, உங்க அப்பா சௌக்கியமான்னு கேக்குறாரு. அதானே மச்சான் சௌக்கியமா? மாமா சௌக்கியமா? மச்சான் சௌக்கியமா? மாமா சௌக்கியமா? என்னையா இது? நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. உன்ன மாமாங்கிறான், அவன மச்சாங்கிறான். யார் யாருங்களா? உஷாரு புரியுது. டே 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 கொஞ்சம் குடுறா. மாமா சௌக்கியமா? யார நீங்க? நான் கன்ஃபார்ம் ஆவேன் முன்சாமாவா? ஆமாமா. ஓ கன்ஃபார்ம் முன்சாமானே. எப்ப வந்தீங்க? நாங்க எப்ப வந்துட்டோம், இப்பதான் உங்களை பாக்குறேன். என்ன மாணிக்கா, எப்ப நீ ஊர்ல இருந்து வந்த? நீ காலையில வந்த கன்ஃபார்ம் முன்சாம. வணக்கங்க. நம்ம கன்ஃபார்ம் மக முன்சாம் மக. வணக்கங்க தம்பி. நம்ம கன்ஃபார்ம் மக முன்சாம் மக. வணக்கங்க.
ஏங்க நீங்களா ரெடியா? நாங்க ரெடி. சாப்பிடுறவங்களும் ரெடிப்பா. ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அப்பா எனக்கு போடுங்க. நாம எல்லாம் கல்யாணம் விட்டுக்காரங்களா? வந்துக்கிறவங்க கவனிப்போ. ஏங்க உன் வீட்டுக்காரர் யாரையோ ரெண்டு பேர கந்தசாமி மாமா முனிசாமி மாமான் கூட்டிட்டு அலையறாரு. யார் அவனுங்க? ஏங்க யார் அந்த ரெண்டு பேரு? கந்தசாமி மகன் முனிசாமி மகன். ஆமா எந்த கந்தசாமி மகன் எந்த முனிசாமி மகன்? இரு வர. நீ எந்த கந்தசாமி மகன்? எத்தனை பந்திரா முடிஞ்சு? ரெண்டு. சாப்பிட்டவெல்லாம் கம்பி நீட்டுறதுக்கு முன்னாடி ஏடு. கூப்பிடு. சூரக்கோட்டை குழந்தைசாமி 500 ரூபா. சத்தமா கூப்பிட. சூரக்கோட்டை குழந்தைசாமி கல்யாணத்துக்காக 500 ரூபா. தியாகராஜன் 20. மூர்த்தி 150. 150. சௌந்தர்ய 20. இந்தாங்க இருமா இருமா பையன் எழுதலாம். 50 ரூபா. தேவி 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 20. 100. மாமா பாருங்க தேங்க நல்லா இருக்குல்ல? பூட்டு நல்லா இருக்க. எங்க ராவனது? இது பாண்டிய வீடு. அதெல்லாம் ராஜனோட சரி. யார் அந்த தாடிக்காரரு? ஓ அண்ணனோட தாத்தாவா இருக்கும். தலப்பா கட்டிருக்காரு. அண்ணனோட அப்பாவா இருக்கும். அது என் மாமா. அதுக்கு பக்கத்துல என் சித்தப்பன். அதுக்கு பக்கத்துல என் பொண்டாட்டி. பெரியாரும் பாரதியாரும் சினிமால ரெண்டு டூயட் பாடி ஃபைட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் மனதில் இருக்க மாட்டீங்க. இருக்கு வக்கிலே மாட்டிக்கிட்டா வகையா மாட்டிக்கிட்டா என் மாட்டிக்கிட்டா வக்கிலே மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டா ரெண்டு மாட்டிக்கிட்டானா? இல்லைங்க மார்க்கெட்டுக்கு போனாதான் அவன் மாத்தி சொல்றான். ஒரு இளம் தாய் கொடுத்து மேல கை வச்சான் பாட்டி வந்து போடு அடிக்கா.
ஐயோ நான் வக்கீலே அடுத்தவனை ஜாமீன் எடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போறீல பின்ன என்ன போஸ்ட் ஆபீஸ்க்கு போவாங்க ஆமா போவேன் இப்ப உன்னை ஜாமீன் எடுக்க பொண்டாடி வர சொல்லு அட பாவீங்களா நான் அடுத்த வாரம் அரசாங்க வக்கீலாக போறேன் அதுக்குள்ள என் பொறுப்ப கெடுத்துறாதீங்களா பாவீங்களா ஒளிஞ்சு போற விட்டு தொலைங்க சார் சும்மாருங்க இவனெல்லாம் கம்பிக்கு பின்னாடி வச்சதான் சரிப்பட்டு வருவானுங்க போற விடுங்க சார் இந்த ஆள பெரிய மனுஷன் விட்டோம்னா நாளைக்கு பஸ்ல ஏற பெரிய மனுஷன் இடுப்புல கிள ஆரம்பிச்சிருவான் இவன் எழுதியாவது வாங்க வக்கீல் சார் எழுதி தான் கொடுத்துருங்களா எழுதியா வக்கீல் வரதராஜன் எழுதி கொடுத்தது இனிமேல் 5 வயது பெண் குழந்தையில இருந்து 50 வயது தாய்க்குள வரை இடிக்கவே மாட்டேன் 51னா ஐயோ அதுக்கு அடிப்பானுங்க உருவிட்டாங்கல்ல இதுக்கு எத்தனை வயசு இருக்கு ஐயோ இப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் தங்கச்சி சிங்கப்பூர் ஆபீஸ் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கொலாபரேஷன்ல இவர் ஒரு பார்ட்னர் ஏங்க சிங்கப்பூர்ல இருந்து பிளைன்ல வந்தீங்க இல்ல சைக்கிள்ல வந்தேன் ரொம்ப தமாஷா பேசுறீங்க சிங்கப்பூர் ஜட்டி வச்சிருக்கீங்களா போட்டிருக்கேன் குளிச்சு 3 நாள் அது கழட்டி கொடுக்கவா ஒருத்த சிங்கப்பூர்ல இருந்து வந்துடக்கூடாது உடனே கையை எந்திருவீங்களே பிளாடி வாட்ச்மேன் வாட்ச்மேன் இல்லைங்க பியூன் ஓ பை த பை இங்கே இருங்க பிரின்சிபால பாத்துட்டு வரேன் டேய் அது இந்த காலேஜ் கட்டனரோட செலடா ஐயோ அது இல்ல உள்ள உள்ள நான் ரத்த பரிசோதனை எடுத்தவன பாத்துருக்கியா நான் ஒரு ஆளை ஒரு தடவை பார்த்தேன் என் ஜென்மத்துல மறக்க மாட்டேன் உடனே பிளட் டெஸ்ட் அனுப்பி யார் ஏவ மாப்பிளோட மச்சான் யோ மாப்பிளோட மச்சான் என் பையன்யா வாண்ணே பிரின்சிபால் உன்ன கூப்பிடுறாரு இல்லம்மா ஒரு போன் பண்ண எங்கடா பண்ண அம்பத்தூர் அமெரிக்கா அமெரிக்கா ஆமாமா வெல்ல போய் அமெரிக்கா போன் பண்ணு வந்து அமெரிக்காவுக்கு தானே பிரின்சிபால் ரூம்ல போன் இருக்கு அங்க பேசுற இல்லம்மா அங்க போன் சீப் மா டேய் டேய் எனக்கு நீ போன் சுத்த முடியாது லில்லி சார் எங்க போறீங்க உனக்கு சிங்கப்பூர் ஜெட்டி வேணும்னு சொன்னீல்ல வேணாம் சார் கப்படிக்க உங்க பிரின்சிபல் நல்லா கவனிக்க சொல்லி உட்காருங்க சார் உட்காருங்க சார் இல்ல சார் இவர்தான் எங்க அண்ணன் அண்ணே இவங்க தான் எங்க வைஸ் பிரின்சிபல் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே சார் ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு ஒரு கை பாத்துறேன் பிரின்சிபாலையா ரத்த பரிசோதனை கிளினிக்ல இருந்து போன் வந்திருக்கு அவசரமா பேசணுமா ஹலோ ரத்தலாம் டெஸ்ட் பண்ணியாச்சா பண்ணியாச்சுங்க சுகர் இல்லங்க பிரஷர் அது இல்லங்க थैंक यू थैंक यू ஆனா என்ன ஆனா உங்களுக்கு ரத்தத்துல எய்ட்ஸ் இருக்குங்க ஹலோ ஹலோ போய்டறா எக்ஸ்பிரஸ் இன்னும் சில வினாடிகளில் முதலாவது பிளாட்பாரத்திற்கு வந்து சேரும் சார் சீக்கிரம் டிக்கெட் கொடுங்க சார் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு சார் சீக்கிரம் கொடுங்க சார் யோ சுமாரியா அப்புறம் ரெண்டாவது பிரசவத்திலேயே ரெட்ட குழந்தைங்க ரெண்டும் பொண்ணுங்களா அவன் அவசரத்துல துடிச்சிட்டு இருக்கான் இவங்க உள்ள உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க கேக்குறதுக்கு ஆளே இல்ல இல்ல அதுக்கப்புறம் பிறந்த 4 பொண்ணுதான் அர 1 1.5 2 நான் 1 3 இவன் அர என்னம்மா இவனை போய் அரை டிக்கெட்ல சேக்கறீங்க வயசு என்னாச்சு 6 தான் ஆச்சு இவ்வளவு பெரிய பயலா இருக்கா டேய் வயசு என்னடாச்சு உங்க அம்மா சொல்ல 6 வயசு தான் ஆச்சு ஏ
ஏமா ஆறு வயசுங்கிற உன் பையங்க எங்க போது பாத்தீங்கல? நான் என்ன செய்யறது, அது பிஞ்சிலே பழுத்து போச்சு. போமா போ, உன் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை. ஏண்டா பர்ஸ் அடிச்சிட்டு போறா, கை தட்டுறீங்க? தெரியுமையா, பட்டணத்துல இருக்கிற பிக் பாயிட்காரங்களை பத்தி. வேணும்னே காலி மணி பர்ஸ் அப்படி வச்சிருந்தோம், அது அவனுக்கு திருடிட்டு போட்டுமேனு சொல்லி. ஏமோ அது காலி மணி பர்ஸ் இல்ல, நம்ம கர்த்த பாண்டிய அதுக்குள்ள ஒரு கருந்தேல போட்டு வச்சிருக்கான். அந்த பிட் பாக்கெட் காரன் அதுக்குள்ள காசு இருக்குன்னு கைய விட்டான், ஒரே போடுதான்.